நேயர்களுக்கு வணக்கம் காலையில் ஒரு தடவை பூஜை பண்ணிட்டேன் விநாயகருக்கு இது எங்கள் வீட்டு விநாயகர் விநாயகருக்கும் எனக்கும் என்னவோ தெரியாது ஒரு பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன் எப்பயுமே விநாயகர் வந்து இந்த ஐம்பது ஆண்டுகளாக எனக்கு கூடவே இருக்கிறாரு என்ன அவரோட என் மேலே வச்சிருக்கிற கருணை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த விநாயகர் என் கூடவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் திருச்சி தாய்மான சுவாமி கோயிலில் போய் விநாயகர் கோயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு எனக்கு ஒரு விநாயகர் வாங்கி கொடுத்து இந்த விநாயகர் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவார் நாங்கள் அந்த விநாயகரை நான் இதுவரைக்கும் வச்சு நான் பூஜை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ரிட்டையர்ட் ஆகி போகும்போது எனக்கு ஒரு விநாயகர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து ஒரு வெள்ளருக்கு விநாயகர் கொடுத்தார் அதுக்கப்புறம் நான் இந்த இந்த வீட்டை கட்டி இந்த குபேர மூலையில் இந்த செல்வ விநாயகரை நான் பிரேட்ச பண்ணேன் அந்த அளவுக்கு எனக்கும் விநாயகருக்கும் வந்து நான் அவர் மேலே கொண்ட பக்தியை விட அவர் என் மேலே வச்ச கருணை தான் அதிகம் இதுவரையிலும் என்னை வழி நடத்தி தான் வருவார் நல்ல விதமாக வழி நடத்துகிறாரு எனவே இந்த விநாயகர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் நான் இவரை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு விநாயகர் இவர் எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறது பெருமை தான் ஆனால் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை பாருங்க இந்த விநாயகர்கிட்ட எல்லாரும் வணங்கிக்கங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் எங்கள் விநாயகர் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லதை தரட்டும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கட்டும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு மற்ற எல்லா குறைகளும் யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை எங்கள் விநாயகர் தீர்த்து வைப்பார் உங்களுக்காக நான் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் எங்கள் விநாயகர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எனவே நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சில வேலைகளாக இருந்துட்டேன் அதனால தான் எனவே நன்றி நேயர்களே விநாயகரை வணங்கிக்கோங்க எல்லோரும்